Welcome to our channel Grammar in Hands. இந்த வீடியோல புத்தாக்க பயிற்சி கட்டகத்துல 9ஆம் வகுப்பு அறிவியல்ல 16வது பாடமான நுண்ணுயிரிகள் பாடத்துக்குரிய மதிப்பீடு வினாக்களுக்குரிய விடைகளை டிஸ்கஸ் பண்ணலாம். See first question சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுங்க. நுண்ணுயிரிகள் டேஷால் அளவிடப்படுகின்றன. நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது வந்து வெற்று கண்களால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியினால் மட்டுமே பார்க்கக்கூடிய உயிரிகளை தான் வந்து நுண்ணுயிரிகள்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சிறிய நுண்ணுயிரிகளை பழக்க அளக்கிறதுக்கு ஒரு அளவீடு வேணும் இல்லையா, அது வந்து மைக்ரான் மில்லி மைக்ரான் போன்ற அளவீடுகள் தான் பயன்படுகிறது. டேஸ் ஒரு ப்ரோகாரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். அப்ப நீங்க 6th அண்ட் 7th ல பேசிக்ல படிச்சிருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்ட்ல இப்ப பிரசன்ட் 9th வந்து கோவிட் காரணமா 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சரியா படிக்கலைனாலும் செல்லோட பேசிக் உங்களுக்கு தெரியும். செல்லல வந்து தாவர செல், விலங்கு செல் மட்டுமல்லாம அதோட அமைப்பை பொறுத்து ப்ரோகாரியாட்டிக் செல், யூகாரியாட்டிக் செல் என ரெண்டு விதமான செல்கள் காணப்படும். அல வந்து யூகாரியாட்டிக் செல், ப்ரோகாரியாட்டிக் செல்ங்கிறது வந்து அதாவது நன்கு வளர்ச்சி அடையாத உள்ளுறுப்புகளை கொண்டது, செல் உறுப்புகளை கொண்டது தான் ப்ரோகாரியாட். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாக்டீரியா. நுண்ணுயிரிகளை டேஸ் உதவியால் காண முடியும். மைக்ரோஸ்கோப், மைக்ரோஸ்கோப் மூலமா தான் காண முடியும். பாக்டீரியாக்களை வடிவத்தின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம். கோல் வடிவம் பாக்டீரியா, அந்த மாதிரி கோல் வடிவம், சுருள் வடிவம், குச்சி வடிவம் சொல்லி அந்த மாதிரி கமா சேப்லயும் இருக்கு. மொத்தம் நாலு விதமான வடிவங்கள் உள்ளன. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. வைரஸ், அப்ப வந்து ஒரு 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 உயிருன்னு எடுத்துட்டு அது ஒண்ணு உயிருள்ள மாதிரி இருக்கணும், அல்லது ஒரு பொருள் எடுத்துட்டு உயிருள்ளதா இருக்கணும், நல்ல உயிரற்றதா இருக்கணும். அந்த வைரஸ் பொறுத்த அளவுக்கு உடம்புக்கு வெளியில வந்து இருக்கும் பொழுது அது வந்து உயிரற்றதாகவும் உள்ள போகும் பொழுது உயிருள்ளதாகவும் இருக்குது. அது அப்ப உயிருள்ளவை உயிரற்றவை ரெண்டினுடைய பண்புகளையும் பெற்றது வைரஸ். கோடிட்டடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வைரஸ் என்பதன் பொருள் விஷம் அல்லது நச்சு. பால் தயிராக காரணமான நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ், லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் அந்த பாலில் இருக்குது, தயிரில் இருக்குது. அந்த தயிரை நம்ம வந்து கொஞ்சம் பாலில் ஆட் பண்ணும்போது அது பாலை தயிராக மாற்றுகிறது. நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் அறிவியலின் பெயர் நுண்ணுயிரியல், மைக்ரோபயாலஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட் ஆகும். அப்போ பூஞ்சைகளில் ஒரு செல் பூஞ்சையும் இருக்கு, பல செல் பூஞ்சையும் இருக்குது. ஒரே ஒரு செல்லாலான பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட். பாக்டீரியாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு கசையிலை, ஃபிளாஜெல்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியா வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நீச்சி நீச்சியாக இருக்கும் சரியா, இதை வச்சு தான் அது வந்து இடப்பெயர்ச்சி அடைந்து செல்கிறது. பொறுத்துக, நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா. அப்போ அது அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைசோபியம், நைட்ரஜனை வந்து உற்பத்தி செய்யறது, நைட்ரஜனை நிலைநிறுத்துறது, நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா. இந்த மாதிரி நிறைய விதமான பாக்டீரியா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இப்போ நைட்ரஜனை நிலைநிறுத்துகிற பாக்டீரியா வந்து ரைசோபியம். நாய்க்குடை காளான் அப்படிங்கிறது வந்து பூஞ்சை. தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர்னா, தடுப்பூசியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் வந்து எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர். சாதாரண சளிக்கு காரணம் வைரஸ். சளிக்கு மெதுவான பெரும்பாலான சளி எல்லாத்துக்கும் காரணம் வந்து வைரஸ் அப்படிங்கிறது நுண்ணுயிரி. சரியா தவறா, ரொட்டி மற்றும் கேக் மிருதுவாக இருக்க காரணமான நுண்ணுயிரி டேஸ் ஆகுங்கிறதுக்காக. அப்போ நம்ம கேக் வாங்குறோம், ரொட்டி வாங்குறோம், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் சேர்க்குறாங்க. அப்போ இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க, தவறுன்னு எழுதிட்டு ஈஸ்ட், சரியா தவறான்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் தவறுன்னு எழுதுனா போதும். நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோய் கிருமிகள் எனப்படும். ரைட்டு, அப்போ எந்தெந்த நுண்ணுரிமை நுண்ணுயிர்கள் எல்லாமே நோயை உருவாக்குதோ அதெல்லாம் நோய் கிருமிகள். சரி, ஸ்பைரில்லா ஒரு சுருள் வடிவ பாக்டீரியா. ஆமா, அந்த ஸ்பைரில்லா அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா, அது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். அப்ப ரைட், சரி. சுருக்கமான விடையிலே மாவு புளித்தலுக்கு காரணமான நுண்ணுயிரி, அதுவும் ஈஸ்ட் தான். கொரோனா நோய்க்கு காரணமான நுண்ணுயிரி ஒரு வகையான வைரஸ். கொரோனா தடுப்பூசிகளின் பெயர்கள் எவையேனும் இரண்டு கூறுக. ஒவ்வொரு நாடு ஸ்பைசா, ஸ்புட்னிக் அந்த மாதிரிலாம் வெளிநாடுகளை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கொரோனா நோய்க்கு எதிராக இம்யூனிட்டி பவரை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, எதிர்ப்பு சக்தியை வழங்குறதுக்கு போடுறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.